திருவம்பாவை இரண்டாவது பாடல். அழகான அணிகலன்களை அணிந்த தோழியே, ராப்பகலாக எங்களுடன் பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடுக்கடியது என்று கதைகள் பல கூறினாய். ஆனால் இப்பொழுது நீராட அழைத்தால் வராமல் உறங்குகின்றாயே என கேலி பேசுகின்றனர் தோழியர். உறங்குபவள் எழுந்து, தோழியரே சிச்சி, அயர்ந்து உறங்கிவிட்டேன், அதற்காக இப்படியா ஏசுவது என்கின்றாள். அதற்கு அவளது தோழியர், கண்களை கூச செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவலோகத்தில் வாழ்பவனும் தில்லையில் நடனம் புரிபவனுமாகிய சிவபெருமானை வழிபட தேவர்களை காத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவரோ நமக்கு தரிசனம் தர நம் வீட்டு வாசலுக்கு வந்து கொண்டிருக்கின்றார். நம்மை தேடி வருபவர் மீது நாம் எவ்வளவு பக்தியும் பாசமும் வைக்க வேண்டும் என்பதனை அறிந்து எழுந்து வருவாயாக என கூறுகின்றனர். பாசம் பரஞ்சோதி கென்பாயிராபகல் நாம், பாசம் பரஞ்சோதி கென்பாயிராபகல் நாம், பேசும் போது எப்போதே போதாரமளிக்கே, பேசும் போது எப்போதே போதாரமளிக்கே, நேசமும் வைத்தனையோ நேரிழையேரிழை, நேசமும் வைத்தனையோ நேரிழையேரிழை, சீச்சி இவையும் சிலவோ விளையாடி, சீச்சி இவையும் சிலவோ விளையாடி, ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு, கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவரோகம், தேசன் சிவரோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாயாமாரேலோரெம்பாவாய், ஈசனார்க்கு அன்பாயாமாரேலோரெம்பாய்,